இன்ஜினியரிங் முக்கியம் அப்படிங்கறத எவ்வளவு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது லௌகிக வாழ்க்கையை பத்தி பேசலாமா? லௌகிக வாழ்க்கை நான் லவ் பத்தி பேசின உடனே எல்லாரும் உங்க நிர்வாகம் வந்து என்ன ஊருன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் மாணவர்கள் கல்வியை விட லவ் தான் சார் ரொம்ப பிடிக்கும். லவ்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது மறுக்கவே முடியாது. அதுல நிறைய ஃபார்மட் இருக்கு. பார்த்தவொடனே லவ் பண்ணி பின்னாடியே போயிடாதீங்க. இப்போ காதல் திருமணம் நிறைய நடக்குது, அதே அளவு நிறைய தோல்விகள் நடக்குது. காரணம், ஜாதி மதத்தை தவிர்த்து பொருளாதார நெருக்கடி. எடுத்தோடனே பார்த்தோம் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பொருளாதாரம் இல்லாததால நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சு விவாகரத்துக்கு போறாங்க. அதனால லவ்ல நிறைய ஃபார்மட் இருக்குன்னு சொன்ன இல்லையா. முதல்ல உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களை லவ் பண்ணுங்க. அடுத்தது உங்க தெய்வமா மதிக்கிற படிப்பை லவ் பண்ணுங்க. மூணாவது, கஷ்டப்பட்டு நம்மக்குள்ள படிக்கதான் போகுதுன்னு மனமணி அம்மா மாதிரி விவசாயத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கல்ல, பணம் கட்டி உங்க பேரண்ட்ஸ லவ் பண்ணுங்க. உங்களை ஊக்கப்படுத்துற நண்பர்களை சின்சியரா லவ் பண்ணுங்க. அப்புறம் சின்சியரான லவ் உங்களுக்கு வரும், பிக்அப் பண்ணி கல்யாணம் பண்ணி சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல வாழுங்க அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள். நிறைய பேரு நிறைய மீடியாஸ்ல இருந்து, நிறைய தொலைக்காட்சியில இருந்து, பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் இது தெரியணும், இது தெரியணும், தெரியணும் அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக நீங்க பிக் பாஸ்க்குள்ள தற்கொலை முயற்சி பண்ணீங்க? அது இந்த இடத்துல சொன்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால முதல் முறையா அந்த விஷயத்தை நான் இங்க ஓபன் பண்றேன். சொல்றேன் சொல்றேன், கட்டாயம் நான் பண்ணது முதல்ல தற்கொலை முயற்சி இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கூட யாரும் கையை எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வருது. ஒரு டேட் எண்டுக்கு போய் நிப்போம், அந்த டேட் எண்ட்ல ஒண்ணு நம்மளுக்கு எதிர்த்தவங்களை திருப்பி அடிக்கணும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடும். திருப்பி அடிக்கிறதுக்கான திறமையோ சூழ்நிலையோ அந்த இடத்துல எனக்கு இல்லை. அதனால அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நேர்மையா வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச ஒரு சின்ன வழிதான் இது. முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு விஷயம், இதை நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்னடா வாழ்க்கையது, வாழ்ந்த விட செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு முறையாவது தோணிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்ப பண்ணது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் இல்ல. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு இல்லைங்க, கொண்டாடுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சு 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 கொண்டாடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைய கடவுளா உடலை எடுத்துக்க முயற்சிக்க போகுது. முயற்சி பண்ற வரைக்கும் நாம இந்த முட்டாள்தனத்தை செய்யவே கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி, அதுக்கு நாம தான் டைரக்டர். ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு ரசிச்சு சுவாரஸ்யமா நம்ம வடிவமைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன். மாதிரை G20 விருதுகளுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பெண்கள் நம் நாட்டின் கண்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணுல தூசி வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கண்ணுக்களாகிய உங்களுடைய பொறுப்பு, ஆண்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நல்லா படிங்க, நல்லதே படிங்க, நிறைய நேசிங்க, நல்லவங்களை நேசிங்க. நன்றி, வணக்கம். எனக்கு மூச்சு வாங்குகிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உடைய கவர் பண்ணி நானும் ஒரு 2 கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன். அதையும் அதுக்கு மேல ஒரு 4 பாயிண்ட் சொல்லி பயமா பேசுனீங்க. லவ்க்கு ஒரு புது டெபினேஷன் வேற கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த பெண்கள் கண்ணுல தூசி விழாம பாத்துக்கிற பாயிண்ட் மட்டும் நம்ம பசங்க பக்காவா பண்றவாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த அவார்டு வாங்குறது கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல எப்படி வந்து லைக் சஸ்டெயின் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு, நீங்க சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சப்போர்ட்டிவா இருக்கு? என்னுடைய தன்னம்பிக்கை சார், கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா அதுதானே மெயின். என்ன ஒரு காம்படிஷன் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.